இந்த தெய்வீக நிலையத்தை இந்த மண்ணிலே தோற்றுவித்து மகத்தான சாதனை நிலைநாட்டிய கலாநிதி அன்னலட்சுமி சின்னத்தம்பி அம்மையார் அவர்களுடைய நினைவு நாள் நினைவு பேருரை விழாவிலே ஆசியுரை வழங்குவதையிட்டு நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எங்கள் மண்ணிலே மகத்தான ஒரு சாதனையை நிலைநாட்டிய பெண்மணி அன்னலட்சுமி அம்மையார் அவர்கள் யாரும் சிந்திக்க முடியாத ஒரு பெருங்காரியத்தை தன் வாழ்வை அர்ப்பணித்து துறவர வாழ்வு போல வாழ்ந்து இந்த புண்ணிய பணியை இந்த மண்ணிலே நிலைநாட்டிய காரணத்தினால் இன்றைக்கு எத்தனை கல்வியாளர்கள் வாழ்வக அறுவடை செய்திருக்கின்றதென்றால் அதற்கு அம்மையார் தான் காரணம். இன்றைய வாழ்வக தலைவர் ரவீந்திரன் தொடக்கம் சட்டத்தரணி மற்றும் விரிவிரியாளர்கள் ஆசிரியர்கள் அரச திணைக்கள உத்தியோகஸ்தர்கள் என்று பல பேர் வாழ்வகத்திலே கற்று இன்று வாழ்வாங்கு வாழ்வதற்கு அம்மையார் செய்த மாபெரும் தொண்டை தமிழ் சமூகம் மனிதநேயமிக்க தமிழ் சமூகம் இன்றைக்கும் மறக்க முடியாது. அம்மையாருடைய ஆத்மா இறைவனோடு இருந்து இந்த இடத்திலே ஆறுதல் வழங்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம். அம்மையார் அவர்களுடைய திருவுடலை இந்த வளவிலே சமாதியாக்க வேண்டும் என்று முனைந்தபோது ஒரு சிலர் மறுத்தார்கள். ஆனால் உண்மையிலே அவர்கள் இங்கே தான் இருக்க வேண்டும் என்பதிலே நான் மிகுந்த ஆர்வம் காட்டினேன். அவருடைய உறவினர்களோடு பேசினேன். சுன்னாத்துக்கிலே எங்களுடைய பட்டின சபை இந்த பிரதேச சபை அவர்களுக்கும் இதை பற்றி சொன்னேன். அன்றைக்கு அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அம்மையார் இன்றைக்கு இங்கே உறங்குகிறார்கள். அவர்களுக்கு நினைவாலயம் கட்டுவதற்கு நோர்வேயைச் சேர்ந்த அறிவாலயம் அந்த பொறுப்பு எடுத்து நல்ல முறையிலே அறிவாலயத்தை கட்டினார்கள். எனக்கு மிக ஆத்ம திருப்தி அதையும் திறந்து வைக்கிற பாக்கியம் கிடைத்தது. இந்த வாழ்வகத்தை தொடங்குகிற போது அடிக்கல் நாட்டியது திறந்து வைக்கின்ற போது எல்லாமே அம்மையார் அவர்கள் எனக்கு தந்தார்கள். வாழ்க்கையிலே அவையெல்லாம் மறக்க முடியாது. இன்றைக்கு இது பெரிய சோலைவனமாக மாறி கல்வி நிலையமாக மாறி வாழ்வகம் பெருவிருட்சமாக வளர்ந்திருப்பதை கண்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அம்மையாருடைய ஆத்மா நின்று உலாவை ரவீந்திரன் அவர்கள் ஊடாக இந்த நல்ல காரியங்களை செய்வது நமக்கு பெருமை. இன்றைய சமுதாயத்திலே இத்தகைய தர்மபான்களை நினைப்பது என்பது மிக குறைந்து போய்விட்டது. நான் பழைய வரலாறுகளை அடிக்கடி படித்து கொண்டிருப்பவன். எங்களுடைய நாட்டிலே எவ்வளவோ பேரை இன்றைக்கு பல பேர் மறந்து விட்டார்கள். நிறைய சாதனைகள் சாதித்தவர்களை இன்றைக்கு பல பேர் மறந்து விட்டார்கள். நிறைய கைங்கரியங்கள் செய்தவர்களை மறந்து விட்டார்கள். ஒரு காலத்திலே யாழ்ப்பாணத்திலே சடையம்மா என்று ஒரு பெண்மணி நல்லூர்லே ஒரு மடம் அமைத்து தேரடியிலே 365 நாளும் வருகின்ற பக்தர்களுக்கு சோறு கொடுத்தார். அவருக்கு எல்லா செல்வந்தர்களும் கொண்டு வந்து அவருக்கு முன்னாலே பணத்தை போட்டுவிட்டு பவுனை போட்டுவிட்டு போனார்கள். கீரிமலையிலே கடற்கரையிலே ஒரு மடம் அமைத்து அங்கே சோறு கொடுக்க ஏற்பாடு செய்தார். அதுக்கு மேலேயும் நிதி கிடைத்தது. கதிர்ராமத்திலே 3 ஏக்கர் நிலம் வாங்கி அங்கே ஒரு மடம் அமைத்து அங்கே சோறு கொடுத்தார். இவ்வளவுக்கும் பள்ளிக்கூடமே போகாதவர் சடையம்மா. அதற்கு பிறகு திருச்செந்தூருக்கு போகின்ற யாழ்ப்பாணத்து பக்தர்கள் சாப்பிடுவதற்கு தங்குவதற்கு இடம் இல்லை என்றோடனே திருச்செந்தூர்லே மேலை ரத வீதியிலே ஒரு பெரிய மடம் அமைத்து அந்த மடத்துக்கு நிறைய நிதிவளம் எல்லாம் கொடுத்தார். இன்றைக்கு என்ன ஆச்சரியம், சடையம்மாங்கிற பேரே இன்றைக்கு அருகி போய் அவருடைய சொத்துக்கள் அவருடைய தர்ம காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு செயலிழந்து போய் திருச்செந்தூர் மடம் அங்கே ஒரு சமூகத்திடம் பறிபோனது. கீரிமலை சடையம்மா சமாதி, அவர் கீரிமலையிலே தான் சமாதி அடைந்தார். 30 வருஷமாக விளக்கு இல்லாமல் இருக்கிறது. நல்லூர்லே சடையம்மா மடத்தினுடைய பெயர் மாற்றப்பட்டு விட்டது. இன்றைக்கு நினைத்து பார்க்க முடியாது. ஒரு பெண்மணி யாழ்ப்பாணத்திலே படிப்பறிவே இல்லாத ஒரு காலத்திலே திண்ணைப்பள்ளியிலே மட்டும் கல்வியை சந்தித்து விட்டு
சடாமுடிகளோடு வெள்ளை சேலையோடு எத்தனை சாதனை படைத்தார். இன்றைக்கு எங்களுடைய அம்மையார் அவர்கள், அன்னலட்சுமி அம்மையார் அவர்கள் மாவட்டபுரத்தில் பிறந்து தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்து ஆரும் தெரிந்தெடுக்காத ஒரு பயிற்சியை கொழும்பிலே போய் பயிற்சி பெற்று, நீர் குழம்பிலே பயிற்சி பெற்று, அதற்கு பின்பு தானே தன்னுடைய பஸ் காசை கொடுத்து சாவச்சேரி யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி, யூனியன் கல்லூரி, ராமநாதன் கல்லூரியில் இருக்கிற விசேட தேவை மாணவர்களுக்கு தானே போய் பாய் வகுப்படுத்து அவர்களை ஆளாக்கி இன்றைக்கு உயர்நிலைக்கு கொண்டு வந்தவர். அந்த அம்மையார் இரவு பகலாக கண்ட கனவு நினைவாகி இருக்கிறது. இந்த நிர்வாகத்தினர் ஆண்டுதோறும் அம்மையாரை சிறப்பாக நினைவு கூறுகிறார்கள். இது சூரிய சந்திரர் உள்ளவரை இந்த நினைவு கூறல் தொடர வேண்டும் என்று இந்த வேளையிலே பிரார்த்திக்கிறேன். அடுத்து நான் இங்கே குறிப்பிட வேண்டியது, இன்றைய சமுதாயத்திலே நாங்கள் தமிழர்கள் மாணவர்கள் சிந்திக்க வேண்டிய இரண்டு விடயங்கள் இன்றைக்கு காத்திருக்கிறது. ஒரு விடயம், என்றும் இல்லாதவாறு அநியாயமாக தற்கொலை செய்பவர்கள் எங்களுடைய சமுதாயத்திலே அதிகரித்திருக்கிறார்கள். பல்கலைக்கழகம் உருவாகி 47 வருஷத்தை சந்தித்து விட்டோம். யாழ்ப்பாணத்தில் கல்வியற் கல்லூரி, ஆசிரியர் பயிற்சி கலாசாலை, இன்னும் எத்தனையோ பயிற்சி நிலையங்கள் இருந்தாலும் இன்றைக்கு மனதை வெல்ல முடியாத ஒரு சூழ்நிலை யாழ்ப்பாணத்திலே. அப்போது கற்ற சமுதாயம் சற்று வெக்கப்பட வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது. என்றும் இல்லாதவாறு போர் நடந்த காலத்திலேயோ அல்லது எத்தனையோ இடப்பெயர்வர்கள் வறுமை வந்த சந்தர்ப்பத்திலேயோ இந்த சமுதாயம் ஏதோ ஒரு வகையிலே வாழ்ந்தது. ஏன் இன்றைக்கு தற்கொலைக்கு இளையவர்கள் எல்லாம் முன்வருகிறார்கள் என்றால், சின்ன சின்ன காரணத்துக்கே பொறுத்து கொள்ள முடியாத ஒரு சமுதாயத்தை இன்றைக்கு நாங்கள் காணுவோம். இதை வேரோடு பிடுங்கி எறிய வேண்டியது கல்வியாளர்களுடைய பெரிய கடமை. பல்கலைக்கழகத்திலே மருத்துவ பீட மாணவர்கள் இருந்து சாதாரண பீட வேறு துறை மாணவர்கள் கூட தற்கொலை செய்கிறார். அது மட்டுமல்ல, திருமணமாகி குடும்பஸ்தர்களாக இருப்பவர்கள் தற்கொலை செய்கிறார். ஒவ்வொரு நாளும் பத்திரிகை எடுத்து பார்க்கிற போது எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு தாய் கருவிலே சுமந்து கஷ்டப்பட்டு தோளிலே சுமந்து வறுமையிலும் படிப்பித்து ஆளாக்கி பள்ளிக்கூடம் அனுப்பி நோய் புணிகளில் இருந்து தப்ப வைத்து இந்த விமான குண்டு வீச்சு போன்றவற்றுக்குள்ளெல்லாம் பொத்தி பொத்தி வளர்த்த பிள்ளைகள் தாங்களாகவே ஒரு தேவையும் இல்லாமல் தற்கொலை செய்கிறார்கள் என்றால் என்ன அர்த்தம்? எனவே தான் இன்றைக்கு எங்களை சூழ்ந்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆபத்திலே ஒன்று தற்கொலை. எனக்கு இப்பொழுது இந்த தற்கொலை செய்கிறவர்களுக்கு யாராவது பிரசுரம் அடித்து அவர்களுக்கு கொண்டாடினால் எனக்கு அது பிடிக்காது. கண்டனம்தான் தெரிவிக்க வேண்டும். ஏனென்றால் வாழ்வதற்கு எத்தனையோ வழிகள் இருக்கிறது, எத்தனையோ பாதைகள் இருக்கிறது. நல்ல வரலாறுகளை பிள்ளைகள் படிக்காத காரணம்தான் இதை கொன்று. இந்த உலகத்தில் எத்தனையோ வல்லமை பொருந்தியவர்கள் தங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை படைத்திருக்கிறார்கள். இப்பொழுது படிப்பதில்லை. எத்தனையோ செல்வந்தர்கள் தங்களுடைய வாழ்வை பற்றி சொல்லியிருக்கிறார்கள், ஒருவரும் படிப்பதில்லை. சமீபத்திலே உலகம் முழுவதும் அறிந்திருக்கின்ற அப்துல் ஹமீத், உங்களுக்கு தெரியும் பிஹெச் அப்துல் ஹமீத், அவரை இந்தியாவிலே ஒரு செவ்வி காணுகிறார்கள். மறக்க முடியாத சம்பவம் கேட்கிறார்கள். அவர் சொல்லுகிறார், காலையிலே என்னுடைய தாய் குடிசை வீட்டிலே அப்பம் சுட்டு தருவார். அந்த அப்பத்தை நான் ஒவ்வொரு கடைகடையாக ஏறி கொண்டு போய் விற்று விட்டு அன்றைக்கு கிடைக்கிற காசோடு வருவேன். ஒரு நாள் பாடசாலைக்கு போகணும் என்று வேகமாக போனேன். தாய் சுட்டு தந்த அப்பம் அவ்வளவு மண்ணுக்குள்ளே விழுந்தது. குளறி அழுதேன். இன்றைக்கு எங்கள் வீட்டு சீவியம் என்ன என்று நான் ஏங்கினேன். இன்றைக்கு அம்மாவிடம் அடி வாங்க போகிறேன் என்று இணைத்து போனேன். அம்மாவும் கண்ணீர் விட்டு விட்டு இவ்வளவுதான் என்று அல்லாவை கூப்பிட்டு கும்பிட்டு விட்டு நீ பள்ளிக்கூடம் போன்றா, பசியோடு பள்ளிக்கூடம் போனேன் என்று அப்துல் கபீர் சொல்கிறார். இதை யார் படிக்கிறார் இன்றைக்கு? எந்த வறுமையில் இருந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு உலகத்தை சுற்றி வலம் பெறுகிறார்கள். 5 நிமிஷம் அவர் அறிவிப்பாளராக பணியாற்றுவதற்கு எத்தனையோ டாலர் கொடுக்கிறார். அப்பன் சுமந்தவர் இன்றைக்கு உலகத்தை தன்னுடைய நாவன்மையினாலே வலம் பெறுகிறார். அடுத்த நன்றி அவர் யாருக்கு சொன்னார்? யாழ்ப்பாணத்திலிருந்து தங்களுடைய கிராமத்துக்கு வந்து படிப்பித்த ஆசிரியர்களுக்கு நன்றி.
ஏனென்றால் இந்த அழக தமிழ் பேசுவதற்கு அவர்கள்தான் காரணம். இன்றைக்கு யாரும் நல்லவர்களுடைய வரலாற்றை படிப்பதில்லை, அறிவுபூர்வமான செய்திகளை வாசிப்பதில்லை. எனவேதான் இந்த தற்கொலை செய்கின்ற இந்த சூழலில் இருந்து எங்களுடைய சமுதாயத்தை காப்பாற்ற வேண்டும். எல்லா துறை சார்ந்த திணைக்களங்கள் சரி, எல்லா துறை சார்ந்த பாடசாலைகள் கல்வி புலங்களிலே ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இந்த நிலையை நாங்கள் உருவாக்க வேண்டும். அது பெரிய கவலைக்குரிய விடயம். இங்கே மட்டுமல்ல, புலம்பெயர் சமூகத்திலேயும் இன்று இந்த நோய் தொற்றி கொண்டது. புலம்பெயர் சமூகத்திலும் அநியாயமாக இளங்குடும்பஸ்தர்கள் தற்கொலை செய்வது வழக்கமாகிவிட்டது. மிக கவலையாக இருக்கிறது. எனவே விழிப்புலனற்ற நிலையிலே இன்றைக்கு எவ்வளவு சாதனைகளை இந்த பிள்ளைகள் படைக்கின்ற போது, கடவுள் சரீரத்தை ஒழுங்கா படைத்த மனிதன் சரீரத்தை கொண்டு போய் நஞ்சுக்கும் வேறு காரியத்துக்கும் இரையாக்குகிறான் என்றால் அவனை என்னென்று சொல்லுவது? அதைவிட பெற்ற பிள்ளைகள் அவர்களை பற்றி கூட சிந்திக்காத சில தாய்மார் தற்கொலை செய்கிறார்கள். பிஞ்சு குழந்தை, அந்த குழந்தை எதிர்காலம் எவ்வளவு கஷ்டங்களை சந்திக்க போகுது என்று ஒரு படித்த தாயாலே இன்றைக்கு உணர முடியவில்லை என்றால் அதைவிட கொடுமை ஒன்றும் இல்லை. எனவே இந்த சூழ்நிலையிலே இன்றைக்கு கல்வி புலம் சார்ந்த இந்த சமுதாயத்தை காப்பாற்ற வேண்டும், விழிப்புலனற்ற பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும் என்று புறப்பட்ட கலாநிதி அன்னலட்சுமி சின்னத்தம்பி அம்மையாருடைய நினைவு நாளிலே எங்களை சூழ்ந்திருக்கின்ற இந்த தற்கொலை சிந்தனையை மாற்றி அமைக்க வேண்டிய ஒரு பெரிய கடப்பாடு கல்வி புலத்துக்கு உண்டு என்பதை இந்த இடத்திலே நான் அறிவிக்க வேண்டிய கடமை. ஆத்மீக பல உடையவர்களும் அந்த பணியிலே ஈடுபட வேண்டும். நாங்கள் என்னை பொறுத்தவரை அப்படியான சூழ்நிலையிலே என்னை சந்தித்த பலரை நான் மாற்றி அவர்களுடைய திசையை மாற்றி இருக்கின்றேன். அவர்களை மீண்டும் மனித உலகத்திலே சஞ்சரிக்க வைத்திருக்கின்றோம். ஆனால் எங்களை நாடி வருகின்ற போது நாங்கள் எங்களால் இயன்றவரை அவர்களை காப்பாற்ற முற்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு எங்களுடைய சமுதாயத்திலே பயிற்சி பட்டறைகளும் கருத்தரங்குகளும் விசேட நிகழ்ச்சிகள் என்று எத்தனையோ நிகழ்ச்சி நடைபெறுகிறது. ஆனால் ஒரு தற்கொலையாளனை தடுக்கக்கூடிய ஒரு பட்டறையோ ஒரு பயிற்சியோ இன்னும் எங்களிடத்திலே போதாமல் இருக்கிறது. அதுக்கான முயற்சிகளை சில பேர் தொடக்கினார்கள், ஆனால் அது பூரண வெற்றியை சந்திக்கவில்லை. அதனாலே நாங்கள் கல்வி உலகம், ஆத்மீக உலகம் இந்த துறை தொடர்பாக சற்று வெக்கப்பட வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பதை குறிவைக்கிறேன். இன்னொரு விடயம் நான் சொல்ல வேண்டும் என்னவென்றால், இந்த